ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரையில் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஒரு கட்டி கீரை தேங்காய் தேவையான அளவு உப்பு நாலு டஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் போல் எடுத்துக்கோங்க இப்போ கீரையை வந்து நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி கட் பண்ணி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாணல் போட்டுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வடவும் சேர்த்துக்கோங்க இப்போது வடவும் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் பொதுவாகவே கீரைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடுகுக்கு பதிலாக வடவும் சேர்த்திங்கனாக்கா ரொம்ப வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வடமும் வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போது நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொன்னிறமாக வந்து வர வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும் இப்போது கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம கிள்ளி வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயை அதனோட சேர்த்துக்கலாம் இப்போ காஞ்ச மிளகா வந்து வறுக்கும்போது ஃப்ளேமை வந்து ஸ்லிம்ல வச்சுக்கோங்க ஏன்னா காஞ்ச மிளகாய் டக்குன்னு வந்து கருகிடுன்றதுக்காக நம்ம வந்து ஸ்லிம்ல வச்சுக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க அடுத்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை அதனோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் வந்து ஒரு பொன்னிறமும் ஆகுற வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை பார்த்திங்கன்னாக்கா அதில் வந்து கூட்டு செய்யலாம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டு தோசை மாவில் போட்டு தோசையாக போடலாம் அடை போடலாம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கிற கீரையை வந்து அதனோட சேர்த்துக்கலாம் பொதுவாக கீரை பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சி வச்ச உடனே வந்து அளவில் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும் ஆனால் வெந்ததுக்கப்புறம் செய்ததுக்கப்புறம் வந்து கம்மியாக கம்மியாக இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும் இப்போ இதில் வந்து சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போது கீரை வேகிறதுக்காக வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க ஏன்னாக்கா வந்து தண்ணி வந்து சுண்டுறதுக்கு வந்து டைம் ஆகும் இப்போ கீரையை வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க பொதுவாக வந்து கீரையை வந்து ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷத்துக்கு வந்து பரட்டி புரட்டி விட்டுக்கோங்க அப்போ வந்து வேகும் இப்போது நல்லா வெந்துடுச்சு இப்போ கீரை வெந்துருச்சாங்கிறது பார்க்குறதுக்கு வந்து கீரையை வந்து நசுக்கி பார்த்தா வந்து நமக்கு தெரியும் பொதுவாக கீரை வந்து டக்குன்னு வெந்துடும் ஆனால் அதனுடைய தண்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் எப்போது நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏன் வந்து இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்க்கணும்னு சொல்கிறேனாக்கா ஆஞ்ச உடனே அதிகமாக இருக்கும்னு சொன்னேன் தெரியுங்களா அளவில் அப்போ அந்த அந்த டைமில் ஆட் பண்ணிங்கனாக்கா வந்து உப்பு அதிகமாகிடும்ன்றதுக்காக வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் நான் இப்போ கல் உப்பு போல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சால்ட் உப்பாக இருந்தாலும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பெரட்டு வெட்டிக்கோங்க இப்போது கீரை வந்து ரொம்ப நல்லாவே வெந்துடுச்சு இருந்தாலும் நம்ம வந்து மூடி போட்டு வேக விடுவோம் இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம துருகி வச்சுருக்கிற தேங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணி நம்ம பரட்டி விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் பூ இல்லைனா கூட வந்து வேர்க்கடில் போட்டும் செய்யலாம் பூண்டு போட்டும் செய்யலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் பூ போட்டு பரட்டினதுக்கப்புறம் ஒரு சோம்பு பொடி போட்டு கூட வந்து இதை இறக்கலாம் ஆனால் இந்த இந்த தடவை நான் வந்து சோம்பு பொடி போடலை இந்த பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தீங்கன்னாக்கா கண்ணுக்கு ரொம்ப நல்லது முடி ரொம்ப நல்லா வளரும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் வாரத்துக்கு ஒரு முறை ஏதாச்சும் ஒரு கீரை வந்து சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதை செய்து பார்த்து எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்